रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनादः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் திருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் வினத்தாரை எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்ந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே உபாயமும் உபேயமும் ஆனவன் என்கிற விஷயத்தை திருவாய்மொழியிலே 10:10 சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் பார்க்கப் போவது 8வது 10 தேவிமார் ஆவார் என்பதாக ஆரம்பிக்கிறது. 8வது 10 எம்பெருமானுடைய திருக்குணமாக நம்மாழ்வார் அருளி செய்வது பக்த சந்தானுவர்த்தி என்பதாக, பக்தர்களுடைய விருப்பப்படி நடப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி 7வது 10 நாம் பார்க்கும்போது அனிஷ்ட வித்வம்சீலா, நமக்கு அனிஷ்டமான பாபங்கள் முதலானவற்றை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்ற குணத்தை பார்த்தோம். 6வது 10 பிரபதன சுலபா, சரணாகதி பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடியவன் சௌரபியம் உள்ளவன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது முதல்ல சேவியன் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்லி, அப்புறம் போக்யன் அப்படிங்கிறத சொல்லி அது ரெண்டையும் விவரிக்கிறார். முதல் 10 சேவியன், 2வது 10 போக்யன் அப்படின்னார். அதனுடைய விஸ்தாரமாக மற்றதெல்லாம் திருவாய்மொழி எல்லாம் வந்துட்டு இருக்கு. 6வது 10 தான் சரணாகதியை சாதிக்கிறார். எம்பெருமானை சரணாகதி பண்ண முடியும், நாம் சரணாகதி பண்ண வேணும் என்கிற பிரதானமான விஷயம் 6வது 10 இருக்கு. அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணினால் நம்முடைய பாபங்களை போக்கடிப்பான், நாம் சரணாகதி பண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிப்பான், இங்கே பகவானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிப்பான். இதையெல்லாம் சேர்த்து வச்சு அனித்த வித்வம்சீலா என்பதாக 7வது 10 பார்த்தோம்.
எட்டாவது பத்தில பார்க்க போற விஷயம் பக்தச்சந்தானுவர்த்தி. எம்பெருமான் சரணாகதிக்கு சுலபமாக இருக்கான், எம்பெருமான் நம்முடைய பாபங்களை போக்கடிக்கிறான், இத்தனையும் செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆசிரியர்களிடம் இருக்கக்கூடிய ஸ்நேகம். அந்த ஸ்நேகத்தினாலே அவர்கள் எதை சொன்னாலும் செய்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கிறானாம். அதனால தான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு நான் பண்றங்களா சரி வந்து பண்ணுங்கோ என்பதாக சுலபமாக இருப்பான். சரணாகதி பண்றேன்னு திடீர்னு சொன்னா பண்ண முடியுமான்னா, எத்தனை ஜென்மம் ஆச்சு சரணாகதி பண்ணா இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்துன்று கைங்கரியங்கள்லாம் பண்ணின்று அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணலாம் அப்படிதான் பெருமாள் சொல்றது இல்லை. நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமாள் காத்துன்னு இருக்காங்க. பிரபதன சுலபனாக இருக்கான். வாத்சல்யம் சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானிடம் அனவதிக அதிசயமாக இருக்கிறபடியினாலே சரணாகதி பண்ண முடிகிறது அவனை. அவனை அப்படி சரணாகதி பண்ண முடிகிறதுன்னா அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா பக்தர்களிடம் சிநேகத்தாலே அவர்கள் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான், அவருடைய காரியத்தை நடத்தி கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கறதுதான் காரணம். அதே மாதிரி போன பத்துல அனிஷ்ட வித்வம்சீலகா அப்படின்னு நமக்கு அனிஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கிறான். அனிஷ்டம்னா பாபம், பாபம்னு அர்த்தம் இல்ல. எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போக்கடிக்கிறான் அப்படின்னு பார்க்கும். ஏன் இப்படி போக்கடிக்கிறான்னா அதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டா பக்தர்களிடம் இருக்கக்கூடிய சிநேகம்தான். அவர்கள் கைங்கரியம்னா அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கலாமே அப்படின்னு பெருமாள் காத்துட்டு இருக்கான். அவர்கள் அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாமே, அவர்கள் அனுபவிப்பதை தடை செய்ய வேண்டாமே, அந்த தடை எதற்கோ அதை போக்க தடையாக எது இருக்கோ அதை போக்கடித்து விடலாம் அப்படின்னு பெருமாள் நினைப்பதற்கு காரணம் ஆசிரியர்களிடம் சிநேகத்தினாலே அவர்கள் எதை சொன்னாலும் செய்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான். அதனாலே முன்னாடி சொன்ன விஷயங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு குணத்தை இந்த பத்திரிகையை சொல்லுகிறார். எம்பெருமான் பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன், அவர்கள் மனசிலே எதை நினைத்தாலும் அதை முடித்து தரக்கூடியவன், பக்த சந்த அனுவர்த்தி. சந்தன அவருடைய விருப்பம், அதை அனுவர்த்தினா அனுவர்த்திப்பவன், அதாவது விருப்பத்தை விருப்பப்படி நடந்து கொள்பவன் அப்படின்னு. அதனால தானே அர்ச்சாவதாரம் எடுத்திருக்கான், அதனால தானே சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறான், அதனால தானே கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். என்னுடைய இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னா எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையோ, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு குணத்தை நாம் இப்பொழுது இந்த 8வது பத்திலே பார்க்க போறோம். அதுல முதல் திருவாய்மொழியாக தேவிமார் ஆவார் திருமகள் என்பதாக ஆரம்பிச்சிருக்கு. இதிலே முதல் தசகம் தேவிமார் ஆவார். இந்த இதுல எம்பெருமானை பார்த்து கூப்பிடுகிறார் ஆழ்வார், பார்த்து இல்ல எம்பெருமானை கூப்பிடுகிறார். எம்பெருமானே காணுமாறு அருளாய், உன்னை பார்க்கும்படியாக நீ எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக ஒரு விதத்திலே பார்த்தால் கதறுகிறார். ஆழ்வாருடைய பக்தியில பல விதம் நாம பார்த்திருக்கோம். நாயிகா பாவம் வந்தா அதிலே உருகி நிற்பார். தத்துவங்களை சொல்லும் போது உபதேசமாக வேதாந்த தத்துவங்கள் அதையெல்லாம் சொல்லும் போது ஆழ்வார் அதிலே மூழ்கி கிடப்பார். இப்ப எம்பெருமானை பற்றி அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா அருள் செய்ய வேண்டாமா என்பதாக ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய் என்பதாக 10 பாட்டிலையும் நீ அருள் செய்ய வேணும், உன்னை நான் பார்க்க வேணும் என்பதாக கதறுகிறார் அப்படின்னு கதறும் போது நன்னாக கதறுவார். ஒவ்வொரு பாசத்திலையும் இங்கே எம்பெருமானை கூப்பிடும் விதமெல்லாம் அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட எம்பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா, உன்னை நான் சேவிக்க வேண்டாமா, நான் கண் காணும்படி வர வேண்டாமா என்பதாகெல்லாம் கதறுகிறார். ஏன் இப்படி கதறுகிறார்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆழ்வார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருவாரன்விளை பாசுரத்தை நம்ம பார்த்தோம். 7வது பத்திலே கடைசியில திருவாரன் விளையுரை தீர்த்தனுக்கு அற்ற பின்னே என்பதாக அதை நாம் பார்த்தோம். அங்கே எம்பெருமானை சேவித்து கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியமும் எனக்கு வாய்க்குமோ அப்படின்னு அதுல 10 பாட்டு பாடியிருக்கார்.
எம்பெருமான் தான் ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் அப்படின்னு வருது. எல்லாம் இருக்கு. இருந்தா கூட ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமானை இப்ப சேவிக்க முடியல. அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் சேவிக்கொண்டாட்டா என்ன பண்ணலாம்னு பார்த்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானே நேர இங்க நமக்காக திருவாரன் வழியிலே வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்படியானா திருவாரன் வழிக்கு போலாமே, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் வந்து பிரதட்சிண பிரணாமாதி கைங்கரியங்கள் எல்லாம் செய்யலாமே, அப்படிப்பட்ட நாள்களும் எனக்கு வாய்க்குமோ என்பதாக ஆரம்பித்து அங்க பாடல்கள் பாடினார். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேழுலகை, இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான், அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை, அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைதொடும் நாள்களும் ஆகுங்களோ. திருவாரன் விளையிலே நான் அன்புற்று ஆசை வைத்து அமர்ந்து மெதுவாக வளம் செய்து பிரதட்சிணம் செய்து கை தொடும் நாள்கள் கிடைக்குமோ எனக்கு, திருவாரன் வழியிலே போய் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு நீடுபொழில் திருவாரன் விளை தொட வாய்க்குங்கொள் நிச்சலுமே அப்படிங்கிற, திருவாரன் விளை தொழும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, இது வாய்க்குமா என்பதாக ஆழ்வார் சொன்னார். இப்போ என்ன ஆச்சு, திருவாரன் வழிக்கு போனோம்னு ஆசைப்பட்டாரு, இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கல. பெருமாள் அது ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணல. ஏன்னா அது கிடைச்சிருத்து அப்படின்னா அதோட திருவாய்மொழி முடிஞ்சிருத்துன்னு ஆயிடும். ஆழ்வார் ஆசைப்பட்டார், அது கிடைச்சிருத்து அப்படி கிடையாது. அதனால என்ன பண்ணார், பெருமாள் அவருக்கு ஆழ்வார் ஆசைப்பட்டபடியாக அந்த விஷயத்தை கொடுக்கல. திருவாரன் விளை கைங்கரிய பாக்கியத்தை ஆழ்வாருக்கு கொடுக்கலையாம். அதனால ஆழ்வார் என்ன பண்ணார்னா அத்தியந்தம் அவசரராய் ரொம்ப துக்கம் அதிகமாயிடு. எம்பெருமானே நீர் இப்படி பண்ணலாமா, எனக்கு சேவை சாதிக்க வேண்டாமா என்பதாக எம்பெருமானை கதறுகிறார், எம்பெருமானிடம் கதறுகிறார் அப்படிங்கிறது இப்ப சங்கதி. இதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார். கீழில் திருவாய்மொழியிலே மனோரசித்தபடி பெறாமையாலே அத்தியந்தம் அவசன்னராய், திருவாரன் வெளியிலே போய் பெருமானை சேவித்து கைங்கரியமணன் ஆசைப்பட்டது கிடைக்காதபடினாலே மிகவும் கஷ்டமாயிருக்கு. அப்ப என்ன பண்ணாராம், எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யாதி குணங்களை அதிசங்கை பண்ணும்படி கலங்கி காணுமாறு அருளாய் என்று கூப்பிடுகிறார். இப்ப எம்பெருமானே உனக்கு வாத்சல்யம் எல்லாம் இருக்கா, அதிசங்கை பண்ற இருக்கா இல்லையா அப்படின்னு. வாத்சல்யம் சௌலபியம் இந்த குணங்கள்லாம் நாம் பாடிட்டு இருக்கோமே, இதெல்லாம் உனக்கு இருக்கா, ஏன் காணுமாறு நீர் அருள மாட்டேங்கிறேர் அப்படின்னு. அதிசங்கை பண்ணி அப்படின்னா நமக்கு அனுகிரகம் பண்ணாதபடியினாலேயே, நாம் ஆசைப்பட்டதை பெருமாள் நடத்தி கொடுக்காதபடியினாலேயே அந்த மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் வந்துடும். பெருமாளுக்கு எல்லாம் உண்டு, என் விஷயத்துல தான் கருணை இல்லை அப்படின்னு வாசலுக்கு. அந்த மாதிரியாக சீதா விராட்டி அசோகணத்துல இருக்கும்போது சொன்னாராம், கியாதா பிராஜ்யா கிருதஜ்ஞ்ச சானுக்ரோசஸ்ச ராகவ சத்வருத்த நிரணுக்ரோச சங்கே மத்பாகிய சம்சயா. பெருமாள் ராமன் இருக்காரு, அவர் சானுக்ரோசங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தம், அதாவது கருணாமூர்த்தி, கருணா காக்குச்சர், எல்லார்கிட்டையும் கருணை உடையவன் அப்படிங்கிறது ஜகத்துல ரொம்ப பிரசித்தம். ஆனால் என் விஷயத்துல மட்டும் அவருக்கு கருணை இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் இங்க வரமாட்டேங்கிறாரு. நான் எங்க இருக்கேனோ தேடி வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணி என்னை அழைத்து கொள்ள வேண்டாமோ, ஆனா வரலையே, என்ன காரணம் அப்படின்னா மத் பாக்கிய சம்சயா, எனக்கு பாக்கியம் இல்லை போல இருக்கு, அவர் சானுக்ரோஷங்கிறது மற்ற பேருக்கு தான் போல இருக்கு, என் விஷயத்திலே அவர் அனுக்ரோஷம் கிடையாது போல இருக்கு, அவருக்கு கருணை கிடையாது போல இருக்கு. சத்வருத்தா ரொம்ப நல்லவர்தான், நிரணுக்ரோஷா, ஆனா என் விஷயத்துல இது இல்லாம இருக்க, சங்கே நான் சங்கிக்கிறேன், எனக்கு பாக்கியம் இல்லாதபடினால்தான் என் விஷயத்துல இப்படி இருக்காரோ, அவர் மேல தப்பு கிடையாது, அவருக்கு நிறைய கருணையெல்லாம் உண்டு, நமக்கு தான் பாக்கியம் இல்லை, நம்ம விஷயத்துல அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சீதா பிராட்டி ஒரு சின்ன அதிசங்கை ஒண்ணு பண்ற. அப்பதான் திருவடி போய் அவரை ஆஸ்வாசம் பண்ற, தேவி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எம்பெருமானுக்கு நீர் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு தெரியல, நீர் எங்க இருக்கீர்னு, அதனாலதான் எங்களை எல்லாம் தேடுவதை கமிச்சிருக்க, நான் போய் சொன்ன உடனே அடுத்த கணம்
நடந்து வந்து உண்மையை கூட்டுக் கொள்வார் அப்படின்னு சமாதானம் கிடையாது திருவடியானவர் சொல்றார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அங்க சீதா பிராட்டியே அத்திசங்கிய பண்றாரு இல்லையா, என்கிட்ட பெருமாள் நிரணுக்ரோசரா இருக்கான் அந்த மாதிரி ஆழ்வார் இப்ப அத்திசங்க பண்றார். பெருமாளுடைய கருணைக்கு குறைவு கிடையாது, பெருமாள் எல்லாம் செய்யக்கூடியவர்தான், ஆனா எனக்கு பாக்கியம் இல்லை அதனால என் விஷயத்துல பெருமாள் இப்படி இருக்கார் போல இருக்கு, கருணையை காட்டாமல் இருக்கார் போல இருக்கு அப்படிங்கிறதாக ஆழ்வாருக்கும் ஒரு அத்திசங்கை வந்துதான். அதனாலே அதிசங்கை பண்ணும்படி கலங்கி அந்த அளவுக்கு கலங்கு. உண்மையில அதிசங்கைனா என்ன கேட்டா இந்த சங்கை பண்ணக்கூடாது, கொஞ்சம் அதிகப்படியான சங்கைன்னு அர்த்தம். இதெல்லாம் கிடையாது, அங்க திருவடி சமாதானம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் சமாதானம் உண்டு. பெருமாள் ஆழ்வாரை நமக்காகத்தான் நிறுத்தி வச்சிருக்கார், ஆனா கூட ஆழ்வார் அதிசங்கை பண்ணி காணுமாறு அருளாய் என்று கூப்பிடுகிறார். எம்பெருமானே காணுமாறு அருளாய் அப்படி. அதனாலே இந்த திருவாய்மொழியிலே என்ன குணம் சொல்றார் அப்படின்னா திதிர்க்ஷாயாம் திருஷ்யத்துவம் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல. பார்க்கணும்னு ஆசைப்பட்டால், எம்பெருமானை காண வேணும்னு ஆசைப்பட்டால் அவன் சேவை தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நாம ஆசைப்பட்டால் எம்பெருமான் சேவை தரக்கூடியவன், நாம ஆசைப்படணும் அது மட்டும் அவன் சேவை கொடுப்பா. அதாவது என்ன அர்த்தம் கேட்டான், பக்த சந்தான் ஒருத்தி அப்படிங்கிறது தான். பக்தர்களுக்கு ஏத்த மாதிரிதானே எம்பெருமான் நடந்துக்கிறான், பக்தருடைய ஆசைக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறான். பக்தர்கள் எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டால் அப்ப சரின்னு சேவை கொடுப்பானோ அப்படி அந்த குணம் இருக்கவே தானே காணுமாறு அருளாய் அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றான் நம்மாழ்வார். பெருமாளுக்கு இந்த குணமே இல்லைன்னு வச்சுக்கோ, பெருமாள் யாருக்குமே சேவையை கொடுக்க மாட்டார், சீவை கொண்டு போனாதான் சேவை, அது வரைக்கும் சேவைங்கிறதே கிடையாது அப்படின்னா அப்ப இத்தனை பாட்டு பாடுவாரா? அதனால காணுமாறு அருளாய் அப்படின்னா எம்பெருமான் காணுமாறு அருளக்கூடியவன். ஏன் எல்லாருக்கும் சேவை தரல அப்படின்னா யார் ஆசைப்படுறாரோ அவளுக்கு தான் சேவை கொடுப்பான். அதனால திதிர்க்ஷாயாம் ஆசைப்படுபவருக்கு, பார்க்கணும் என்று காண வேண்டும் என்று ஆசைப்படுபவருக்கு திருஷ்யனாக இருப்பவன். சுவாமி தேசிகன் சொல்லும் போது தர்சனேச்சோகோ சுதிருஷ்யா அப்படிங்கிற அழகான சம்ஸ்கிருத சொல்ல, தர்சனேச்சோகோ யார் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு சுதிருஷ்யா நன்னா சேவையை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அதான் அதனால ஆழ்வார் இப்படி நீ காணுமாறு அருளாய் அப்படின்னு கூப்பிடுகிறார். இது நமக்கே ஓரளவு தெரியும், திவ்ய தேசத்துல பெருமாளை சேவிக்க போனா கூட ஆசையோட போனாதான் பெருமாள் சேவை கொடுக்கிறார், சில சமயம் சேவை கொடுக்க மாட்டேங்கிறார். இங்கிருந்து போனா பெருமாள் சேவை கொடுக்க மாட்டேங்கிறார், சரி என் விஷயத்துல பெருமாளுக்கு அவ்வளவுதான் கருணை இல்லை போல இருக்கு அப்படின்னு தோன்றது. ஆனால் தரிசனேச்சுவாக நல்ல ஆறாத காதலுடன் அங்கே திருக்குறுங்குடி அடைவின்னு திருவங்கையாழ்வார் சொல்ற, அந்த மாதிரி ஆறா வன்பினோடு எம்பெருமான் ஊர் அடைவின்கள் சொல்ற, அந்த மாதிரியாக ஆசையோடு சேவிக்கணும்னு நினைச்சோன்னா போறோம் பெருமாள் அதை நடத்தி வைப்பான், அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். அயோத்தியா நகரத்து ஜனங்கள்லாம் இச்சாமகான்னு சொல்றான், இச்சாமகாங்கிற அந்த பதம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்க அந்த பதத்துக்கு. இச்சாமகானா ஆசைப்படுகிறோம்னு அர்த்தம். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு தசரதர் கேட்டார். அப்ப அயோத்தியா நகரத்து ஜனங்கள் மந்திரிகள் எல்லாரும் சொல்றாளா, இதை தானே இத்தனை நாளான அவங்க ஆசைப்பட்டுன்னு இருக்கும். இப்ப கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்ன கேள்வி கேட்கிறாரோ இந்த ஆசை உங்களுக்கு இப்ப வந்திருக்கு, அதனால இந்த கேள்வி கேட்கிறார். எங்களுக்கு இத்தனை வருஷமா இதான் ஆசை, நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களால் அதான் பண்ண முடியும், நாங்க பட்டாபிஷேகமா பண்ண முடியும், அது நீர் தானே பண்ணணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலாம்னு ஆசைப்படலாம் அவ்வளவுதானே எங்களால முடியும், அதைத்தான் நாங்க பட்டு இருக்கோம் அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரியாக நம்மளால முடிந்தது நாம் ஆசைப்படுவது, எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டா அப்படி ஆசைப்பட்டால் அதையே பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்காக எம்பெருமான் சேவை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். இது வந்து அதனால மோட்சத்திலையும் எம்பெருமான் சேவிக்கணும்னு இப்ப ஆசைப்படுறோம், மோட்சத்தில் பெருமாள் சேவை கொடுக்க போறான், அதுதான் முக்கியமான விஷயம். இது நம்மளுடைய இதுலயே நம்ம பல தடவை பார்க்கிறோம், பல திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் வந்து அப்படி நான் ஏதோ நினைச்சேன் சேவிக்க முடியாதுன்னு நினைச்சேன் பெருமாளையே கூட்டி சேவை கொடுத்தார் அப்படிலாம் நம்மளே பல தடவை சொல்றோம். முதல் பார்க்கலாம், தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமற்றமரர் ஆட்சைவார்
மேவிய உலகம் மூன்றவை ஆட்சி வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் பாவியேன் தன்னை அடுகின்ற கமல கண்ணதோர் பவளவாய் மணியே ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய். இந்த 11 பாசுரத்திலும் இல்ல 10 பாசுரத்திலும் எம்பெருமானை கூப்பிடுகிறது அழகா இருக்கும். ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே பவளவாய் மணியே காணுமாறு அருளாய். நான் உன்னை காணுமாறு காணும்படியாக கண்ணாலே பார்க்கும்படியாக அருளாய் நீ அருள் செய்ய வேணும் அப்படின்னு இங்கே எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி கூப்பிடுகிறார். தேவிமார் ஆவார் திருமகள் பூமி, நமக்கு தேவிமாராக இருக்கக்கூடியவர் பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவி, பூமி பிராட்டியார், இவர்கள்லாம் உமக்கு தேவிமாராக இருக்கிறார்கள். ஏவ மற்ற அமரர் ஆட்சி செய்வார், இன்னும் மற்ற அமரர்கள் மற்ற நித்திசூரிகள் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் உமக்கு ஆட்சி செய்பவர்கள், கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். நீர் ஏவ நீர் அவளை ஆஜ்ஞாபனம் பண்ண அவர்கள் கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர்கள். மேவிய உலகம் மூன்று அவை ஆட்சி, இந்த லோகங்கள் மூணு இருக்கோ இல்லையோ அது மூணு உன்னுடைய ஆட்சி, நீ அவற்றை ஆண்டு கொண்டிருக்கிறாய், உன்னுடைய ஆட்சியில தான் எல்லாமே இருந்துருக்கு. வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம், நீ என்னென்ன விக்கிரகம் நீ எடுத்துக்கொள்கிறாய் அப்படின்னா, ஆசிரியர்கள் எந்த விக்கிரகத்தை வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த விக்கிரகத்தை அந்த திருமேனியை நீ எடுத்துக்கொள்கிறாய் அந்தந்த காலத்துக்கு. இன்னொன்னு என்ன கேட்டா, வேண்டு வேண்டுருவம்னா வேண்டும்படியான உருவம், அதாவது எம்பெருமானை ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய உருவம் அப்படின்னா, ஜெகத் ரக்ஷணத்துக்காக நீ என்ன உருவத்தை ஆசைப்பட்டேயோ அந்த திவ்ய விங்கல விக்கிரகத்தை நீ எடுத்துக்கொள்வான். பாவியேன் தன்னை அடுகின்ற கமல கண்ணதோர் பவளவாய் மணியே, நான் மகா பாவியேன், ஏனென்றால் உன்னை சேவிக்கும்படியான பாக்கியம் கூட இல்லாதவன், ஆனால் என்னையும் ஒரு ஆசையை மூட்டி என்னையும் ஹிம்சிக்கிற கமலக்கண்ணை உடைய பவளவாய் மணியே, கண் கமலக்கண் வாய் பவளவாய் திருமேனி மணி ரத்னமணி இந்திர நீலக்கல் போல திருமேனி, அப்படிப்பட்ட எம்பெருமானே ஆவியே எனக்கு உயிரே, அமுதே எனக்கு பரம போக்கியமே, அலைகடல் கடைந்த அப்பனே தேவர்களுக்கு உபகாரங்கள் எல்லாம் செய்தவனே, காணுமாறு அருளான் நான் உன்னை சேவிக்கும்படி அனுகிரகம் செய்ய வேணும், கண்ணாலே பார்க்கும்படி அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல ஒண்ணுமே அபிப்பிராயம், அத அபிப்பிராயத்தோடு கூட போடுற, முதல்ல தேவிமாராவார் திருமகள் பூமி அப்படின்னா பிள்ளான் சாதிக்கும் போது லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய், லக்ஷ்மி பூமாதேவி இன்னும் நீலா பிராட்டியம் வைத்துக் கொள்ள வேணும், அவர்களுடைய நாயகனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். பிள்ளானுடைய சீசூத்திய பார்த்துருவோம், லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் சேஷசேஷாசன கருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிச்சாரிகா பரிச்சரித்த சரண யுகலனாய் நிகிலபுவன நிர்மாணத்ராண சம்ஹாராதி லீலனாய் ஆசிரித பரித்ராணார்த்தமாக இச்சானுகுண விக்கிரகனாய் ஸ்வசௌந்தர்யகிருத அசேஷ மனோநயன கமல தலாயத லோச்சனாய் அத்யுஜ்வல வித்ரும சமான வதனாய் நீலரத்ன சதிருஷ திவ்ய ரூபனாய் எனக்கு தாரகனாய் போக்யனாய் பிரணதஜன சமீகித நிர்வர்த்தனைக சுபாவனாய் இருந்த உன்னை காணுமாறு அருளாய். வரி இவரும் சாதிக்கிறார். முதல்ல தேவிமாராவார் திருமகள் பூமின்னு எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லும் போது பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் திருநாமம் மாத்திரம் இருக்கு, ஆனா நீலா பிராட்டியாருக்கும் உபலட்சணமாக வைத்துக் கொள்ள வேணும், அதனால அதையும் சேர்த்து லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் நீலாதேவி பிராட்டியார் இவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்கு கதறணும், நான் கதற வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னு கேட்டா அவர்கள் எதை சொன்னாலும் நீ கேட்க போகிறாய், அதனால அவர்களே புருஷகாரமாக இருந்து எனக்கு காரியத்தை நடத்தி கொள்ள வேணும், நடத்தி எனக்கு காரியத்தை நடத்தி தர வேணும், அப்படி இருக்கச்ச நான் கதறும்படி ஆயிற்றே என்பதாக உள்ளர்த்தம் இதுக்கு இருக்கு. வா, உனக்கு தேவிமார் திருமகள் பூமி எல்லாம் இருக்கும்போது கூட நான் காணுமாறு அருளாய் என்று சொல்லும்படி இருக்கிறதே அப்படின்னு, அதாவது பதிங்கித பராதீனாய் கொண்டு நீ காரியம் செய்யும்படி உனக்கு வல்லவைகளாய் இருப்பார் ஸ்ரீ பூமிகள்,
இப்படி நகச்சின் ஆபராஜ்யதி என்பாரும் அருகே இருக்க எனக்கு கிளேசப்பட வேண்டிய ஹேது என் என்ற கருத்து. அதாவது ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமாதேவி நாச்சியாரும் சொல்லி எம்பெருமான் செய்வாங்கிறது இல்ல, அவர்கள் மனசுல என்ன நினைச்சாலும் அதையே எம்பெருமான் செஞ்சுருவான். ஏன்னா அவ்வளவு தூரம் அவனுக்கு இங்கிதங்கள்லாம் தெரியும், இங்கித பராதீன. அவன் மனசுல என்ன நினைச்சின்றாலும் அதை ஊகித்து அவர்களுக்கான காரியத்தை நடத்தி கொடுப்பான். அவர்களும் பக்தர்கள் கிட்ட குழந்தைகள் மாதிரி வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தப்பையே தப்பாகவே நினைக்காதவர்கள், ஆசிரியர்களுடைய தோஷங்களை தோஷமாகவே நினைக்காதவர்கள். அப்படிப்பட்ட புருஷகாரமாக ஸ்ரீதேவி பூதேவியின் ஆச்சியார் இருக்கச்ச எனக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு காணுமாறவர்களாம் சொல்லும்படி ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். தேவிமாராவார் திருமகள் பூமி. அடுத்த விஷயம், ஏவ மற்றமர ராட்சைவார். ஏவ எம்பெருமானே நீ ஏவ, நீ ஆஜ்ஞாபிக்க மற்றமரர் மற்ற நித்திய சூரியர்கள் எல்லாம் ஆட்சிவார் கைங்கரியம் செய்வார்கள். சீதை பூதேவி நாச்சியா இருக்கட்டும், இன்னும் நித்திய சூரியர்கள் சேஷ சேஷாசன கருட பிரமுகரான நித்திய சூரியர்கள் எல்லாருமே உனக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை முன்னிட்டு நானும் உன்னிடம் வர முடியுமே, வேதம் வல்லார்களை கொண்டு என்கிறபடியே இவர்கள் எல்லாரும் புருஷகாரமா இருக்க நான் கிளேசப்படுவதே, இத்தனை பேர் உங்க கூட இருக்காளே இவ சொல்ல மாட்டாளா அப்படி இருக்க, நான் ஏன் கஷ்டப்படும்படி ஆயிற்றே அப்படின்னு ஆழ்வார் தம்மை நொந்து கொள்கிறார். இதுல ஏவ அப்படிங்கிறதும் அழகான விஷயம், அவரெல்லாம் கைங்கரியம் செய்வார்கள் மாத்திரம் இல்ல, எம்பெருமான் ஆஜ்ஞாபிக்க கைங்கரியம் செய்வார்களாம், அதுதான் அதுல ஒரு ரசம். நீ சொல்லணும் செய்யணும், நீ அதாவது நீ செய்ய அப்படின்னு சொல்லணும் நான் செய்யணும், கிரியதாம் இது மாம்பதாங்கிற லக்ஷ்மண பெருமான் செய்யும் சொல்லு நான் செய்யறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்லும் போது அதை கட்டளையாக ஏற்று அதை செய்வதிலே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது தனியா இருக்கும். நீர் சொன்னா எதுவானாலும் செய்யறேன் அப்படிங்கிற பெருமாள் கூட காட்டுக்கு போகும்போது தசரத கிட்ட சொல்றவா, நீர் சொன்னா நான் செய்யறேன், எனக்கு இதை காட்டிலும் பாக்கியம் என்ன இருக்கு என்பதாக சொல்ற. அந்த மாதிரியாக சீவைகுண்டத்திலே கைங்கரியம் செய்பவர்கள் அதை எதிர்பார்க்கிறானாம், பெருமாள் ஏதாவது ஆஜ்யாவனம் பண்ணார்னா அதை செய்யலாமே அப்படின்னு. பெருமாளும் ஆஜ்யாவனம் பண்றார், கதா கம்பீரையா வாச்சா மாம் ஆஜ்யா வைசிதினா வருது இல்லையா கத்தியத்துல, எப்போ என்ன ஆஜ்யாவனம் பண்ண போறாரோ கட்டளை இட போறாரோ, இந்த மாதிரி கட்டளை இட இவர்கள் எல்லாம் கைங்கரியம் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கும்போது அவர்களையே புருஷகாரமாக பற்றி கொண்டு நான் உண்மை பார்க்க வேண்டாமோ, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், மேவிய உலகம் மூன்றவை ஆட்சி. சரி எம்பெருமானுக்கு இப்படி நித்திய விபூதி எல்லாம் இருக்கு, பிராட்டிமாரெல்லாம் இருக்கார்கள், எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ஐஸ்வர்யத்துல ஏதாவது எம்பெருமானுக்கு குறைவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வேண்டியதை எம்பெருமானாலே செய்து கொடுக்க முடியாது, ஆனா அதுவும் சொல்ல முடியாது, இந்த லோகம் மொத்தமுமே அவனை சேர்ந்ததுதான். மேவிய எம்பெருமானோடு மேவி இருக்கிற எம்பெருமானோடு பொருந்தி இருக்கிற உலகம் மூன்று அவை ஆட்சி, இது எல்லாமே எம்பெருமானுடைய ஆட்சி, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் இருக்கும். உலகம் மூன்று என்னும் போது மேல் லோகம் கீழ் உலகம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லலாம், அதை காட்டிலும் பல இடத்துல வியாக்கியானங்கள்ல உலகம் மூன்று அப்படின்னா அப்போ சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ள வேணும் என்பதாகத்தான் சொல்வார்கள். இங்கே த்ரிவித சேத்தனா சேத்தனங்கள், மூன்று லோகங்கள் அப்படின்னா மூன்று விதமான சேத்தனா சேத்தனங்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அந்த சேத்தனா சேத்திரங்களுக்கு ஏன் லோகம் அப்படின்னு பெயர்னா, லோக்கியதே இது லோகா அப்படின்னு சொல்றான், எது பார்க்கப்படுகிறதோ காணப்படுகிறதோ அது லோகம், அதனால எல்லாத்துக்குமே லோகம் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட சேத்தனா சேத்திரங்கள் எம்பெருமானுடைய நியாமிய வஸ்துக்கள், அவனாலே ஆளப்படுபவை அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி ஐஸ்வர்யசாலியான எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவன் எனக்கு சேவை தர வேணுமே அப்படின்னு, ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யத்தில் குறை இருந்தால் அப்ப அவனால முடியாதுன்னு சொல்லலாம், அப்படி முடியாதே, ஐஸ்வர்யத்தில் குறை இல்லையே அதனால முடியாதுங்கிறது கிடையாது. அடுத்தது வேண்டு வேண்டுருவம் நின்னுருவம் அப்படின்னு, வேண்டு வேண்டு அப்படின்னா அந்தந்த காலத்திலே தேவையான உருவம், திவ்யமங்கல விக்கிரகமானது எம்பெருமானுடைய விக்கிரகம், அந்தந்த காலத்திலே என்னென்ன திவ்ய ரூபத்தை எடுக்கணுமோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஜெகத் ரக்ஷணத்துக்காக என்னென்ன அப்பப்போ என்னென்ன அவதாரம் பண்ணணும், மத்ஸ்ய அவதாரம் பண்ணினா மத்ஸ்ய அவதாரம் பண்ணணும், கூர்ம அவதாரம் பண்ணணும்னா கூர்ம அவதாரம் பண்ணணும், வராக அவதாரம் பண்ணாதான் பூமி எடுத்து வைக்க முடியும்னா வராக அவதாரம் பண்ணணும்,
அவர் அந்தந்த சமயத்துக்கு தேவையான அவதாரங்களை எல்லாம் பண்ணி அந்தந்த ரூபங்களை எல்லாம் வேண்டு வேண்டுருவம் எந்தெந்த உருவம் மிக மிக வேண்டியதாக இருக்கிறதோ அந்தந்த உருவத்தை எல்லாம் எம்பெருமான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஜெகத் ரக்கணத்துக்கு தத்தத் காலங்களே வேண்டினையான ரூபங்கள் நின்னுருவம் உனக்கு திவ்ய மங்கள விக்கிரகங்கள் இதெல்லாம் எம்பெருமானுடைய விக்கிரகம் அதனால அதுலயும் எந்த குறவும் இல்லை பாவியேன் தன்னை அழுகின்ற கமலக்கண்ணதோ ஒரு பவளவாய்மணியே எம்பெருமானை சேவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பாவியேனான என்னையே அடுகின்ற கமலக்கண் என்னை ஹிம்சிக்கிறது எம்பெருமானுடைய சௌந்தரியம் அந்த சௌந்தரியத்தை சொல்லும் போது மூணு சொல்ற கமலக்கண்ணதோ ஒரு பவளவாய்மணியே அப்படின்னு ஒண்ணு கண்ணு கமலக்கண் வாய் பவளவாய் திருமேனி மணி அப்படின்னு அர்த்தம் ரத்ன கல் மாதிரி இருக்கும் இந்திர நீலக்கல் தான் உதாரணமா சொல்லுவார்கள் இந்திர நீலக்கல் அப்படிங்கிறது கண்ணங்கரேல் இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும் கருப்பா இருக்கும் ஆனா கருப்புலயே ஒரு பிரகாசம் இருக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனில தாமரப்பூ கண்களும் பவள செவ்வாயும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னார் அத்தியஜல பிரவாள சதிர்ச அதரசாதி ஒரு நீல ரத்னமானது கமல விலோச்சனமாய் பிரவாள சதிர்ச அதிரசா அதரசாலியாய் இருந்தா போலே இருக்கிறவனே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார் ஆழ்வார் ஒரு நீல ரத்னம் பெரிய நீல ரத்னம் ஒண்ணு இருக்கு அதுல தாமரைப்பூவே கண்ணா இருக்கு அந்த ரத்னத்திலேயே ரத்னத்துல தாமரைப்பூ இருக்கு கண் ஸ்தானத்துல அந்த ரத்னத்துல வாய் ஸ்தானத்துல பவளம் இருக்கு அப்படி ஒரு ரத்னம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் அதனால இந்த திருமேனியை தானே நான் காணுமாறு அருளாய் அப்படின்னு நான் கேட்டு இருக்கேன் நான் பார்க்க முடியாத வஸ்துவை காணுமாறு அருளாய் அப்படின்லாம் சொல்லியே பார்க்க வேண்டிய வஸ்து சௌந்தரியத்தாலே என்னை ஹிம்சிக்கக்கூடியது ஏன்னா அந்த அழகை நினைத்து நினைத்து இந்த திருமேனையே சேவிக்க முடியலையே சேவிக்க முடியலையே அப்படின்னு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படிப்பட்ட இந்த திருமேனி பாவியேன் தன்னை அடுகின்ற கமலக்கண்ணதும் ஒரு பவளவாய்மணியே கமலக்கண்ணை உடைய எம்பெருமானுடைய பவளவாய் கமலக்கண்ணை உடையவனா கமலக்கண்ணது அப்படின்னு கொள்ளும் அதனால பவளவாய் மணியே பவளவாய் மணியே ஆவியே அமுதே ஆவியேனா எனக்கு உயிரானவனே அமுதேனா எனக்கு பிடித்தவனே போக்கியமானவனே நான் சொரூபத்தில் பார்த்தால் எம்பெருமானை விட்டு இருக்க முடியாது அதனால உயிரா இருக்கான் அவனை விட்டு பிரிந்து ஜீவிக்க முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தா போக்கியமாயும் இருக்கான் போக்கியம்னா என்ன கேட்டேன் எம்பெருமானை அனுபவிப்பதே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கு தேவையாவும் இருக்கு பிடிச்சாவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் இப்போ ஆவியே விஸ்லேஷித்தால் ஜீவிக்க போகாதபடி இருக்கிறவனே நீ பிரிந்தேனால் எனக்கு உயிர் தாங்காது அந்த மாதிரி எனக்கு உயிராக இருக்கிறவனே ஒரு வாயு விசேஷமன்றி இவருக்கு பிராணன் அப்படின்னு அழகா ஒண்ணு சொல்ற நாச்சிமாரோடும் விபூதியோடும் கூடி அழகிய கண்ணும் வாயும் வடிவமாயிற்று இவருடைய பிராணன் ஆழ்வார் ஆவியேன்னு சொல்றாரு இல்லையோ அதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்க ஆவினா பிராணவாயுன்னு அர்த்தம் ஆழ்வாருக்கு பிராணவாயுனா என்ன நம்மள மாதிரி பிராணவாயு கிடையாது ஆழ்வாருக்கு உயிர் அப்படிங்க நமக்கு உயிர்னா என்னன்னு கேட்டா பிராணவாயு பிராணவாயு போயிடுத்தனும் உயிர் போயிடுத்தணும் இருக்கா உயிர் இருக்கணும் ஆழ்வாருக்கு உயிர் என்ன அப்படின்னு கேட்டான்னா திருமகள் மண்மகள் இவாளெல்லாம் கூடி அழகான கண்ணும் வாயுமாக நீலரத்னம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனி இருக்கும் இல்லையோ அதுதான் இவருக்கு ஆவியாம் அந்த திருமேனி இருந்தா இவர் உயிர் இருக்கும் அந்த திருமையின் மனசை விட்டு போயிட்டு உயிர் போயிடுமா அப்படி இருக்கக்கூடியவர் அமுதே தாரகமான பிராண மாத்திரமாய் போக்கிய வஸ்து புறம்பே தேட வேண்டியதே போக்கியமும் நீயே இருக்கிறவனே பொதுவா எல்லாருக்கும் பிராணவாயு இருக்கு ஆனா அது போக்கியம் இல்லை அது இருக்கு அது இல்லாட்டா நம்ம ஜீவிக்க முடியாது அதனால அது இருக்கு போக்கியமான வஸ்து எதுன்னா அது வேற ஏதோ சிலதெல்லாம் அப்படிதானே பார்த்திருக்கோம் ஆனா ஆழ்வா இருக்கு ஆவியும் எம்பெருமான் தான் அமுதும் எம்பெருமான் தான் ரெண்டுமே எம்பெருமான் தான் போக்கிய வஸ்துல வெளியில கிடையாது இந்த ஆவியா இருக்கக்கூடிய வஸ்துதான் போக்கியமாவும் இருக்கு அப்படின்னா நாம எதை விட்டு பிரிந்து இருக்க முடியாதோ அதுவே நமக்கு மிகவும் பிடிச்சதாக போக்கியமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆவியே அமுதே அலை கடல் கடைந்த அப்பனே தேவர்களுக்காக கடலை கடைந்தவன் அலைகின்ற கடலை கடைந்தவன் அலைகின்ற கடலை கடைய முடியாது ஆனா தேவர்களுக்காக அதை கடைந்து அப்பனே மகா உபகாரகன் ஆனவனே அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தவனே அப்படின்னு அர்த்தம் இதுதான் முக்கியமாக
பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. அதனால்தான் பிள்ளான் சாதிக்கும் போது பிரணதஜன சமீகித நிர்வர்த்தன சுபாவனாய், யார் பக்தர்களோ அவர்கள் என்ன ஆசைப்பட்டாலோ அது செய்யணுங்கிறதுக்காக கடலையே கடைந்தவன். தேவர்கள் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னா அமிர்தம் வேணும் அவ்வளவுதானே, நான் கடலை கடைந்து எடுத்து தரேன் அப்படின்னு ஆசிரியர்களுக்காக கடலையே கடைந்த அப்பனே எனக்காக நீ கடலை கடை வேண்டாம், உன்னை காணுமாறு அருளாய். நீ அந்த திருவேணியை எனக்கு காமிட்டான் போறோம். நான் இப்ப கடல் கடைய சொல்லல, மலை எடுக்க சொல்லல, ஒண்ணும் பண்ண சொல்லல, திருமேனி சேவை தா அப்படின்னு மாத்திரம் சொல்றேன். என் பக்தர்களுக்காக அவ்வளவு தூரம் செஞ்சியே, கடலையெல்லாம் கடைந்தாயே, இப்பொழுது அப்படிப்பட்ட சுபாவனாய் இருக்கிறபடினாலே உன்னிடம் நான் பிரார்த்திக்கிறேன், உன்னை காணுமாறு அருளாய், நான் சேவிக்கும்படி அனுகிரகம் பண்ணு. ஆவியே அமுதே அலை கடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய் எப்படிலாம் சொல்லும் போது தேவிமாராவர் அப்படிங்கிற சீபூ தேவி சீபூ நீலான்னு சொன்னார். ஏவ மற்றமர ராட்சைவார் அப்படிங்கிறதுக்கு சேஷ சேஷாசன குருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிஜாரிகா பரிச்சரித்த சரணாயுகளாய் அப்படின்னு எல்லாரையும் எடுத்திருக்கார். அப்ப அதுக்கப்புறம் மேவிய உலகம் மூன்றவை ஆட்சின்னா சகல லோகத்தையும் ஆள்பவன் மாத்திரம் இல்லாமல் நிகில புவன நிர்மாண திராண சம்ஹாராதி லீலனா சிருஷ்டித்தவனும் அதான், ஆள்பவனும் அவன்தான், அவனுடைய சம்ஹாரம் பண்றவனும் அவன்தான் அப்படின்னு. அப்புறம் வேண்டு வேண்டுருவம் நின்றுருவோம்னா இச்சானுகுண விக்கிரகனாய் இச்சைக்கேற்ற மாதிரி திருமணம் எடுத்துக்கொள்வன், அதுவும் ஆசிரித பரித்ராணார்த்தமாக அப்படின்னு வச்சுக்கொண்டு. அப்புறம் எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் போது கமலதல ஆயத்த லோச்சனாய், அதுக்கப்புறம் அத்தியுஜ்வல வித்ருவ சமான வதனாய், ஒரு பவளம் போன்ற திருவாயை உடையவன், நீலரத்ன சதிருஷ திவ்ய சுரூபன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றார். ஸ்வசௌந்தரிய கிருத அசேஷ மனோனயன, பாவியன் தன்னை அடுகின்றன்ற கொள்கையோ, எல்லாருடைய மனசையும் எல்லாருடைய கண்ணையும் தன்னுடைய அழகினாலே கவரக்கூடிய எம்பெருமான். ஆவியே அமுதே எனக்கு தாரகனாய் எனக்கு போக்யனாய் பிரணத்த ஜனசமீத நிர்வர்த்தன சுபாவனாய் இருந்த உன்னை காணுமாறு அருளாய் என்கிறார். இரண்டாவது பாசனம், காணுமாறு அருளாய் என்றன்றே கலங்கி கண்ணநீர் அலமர வினையேன் வேணுமாறெல்லாம் பேணி நின் பெயரே பிதற்றுமாறு அருள் எனக்கு அந்தோ காணுமாரருளாய் காக்குத்தா கண்ணா தொண்டனேன் கற்பக கனியே பேணுவார் அமுதே பெரிய தன்புணல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளா. இந்த பாசனங்கள் எல்லாமே எம்பெருமானை எப்படி எல்லாம் கூப்பிடுகிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். இங்கே காணுமாரருளாய் காக்குத்தா கண்ணா தொண்டனேன் கற்பக கனியே பேணுவார் அமுதே பெரிய தன்புணல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளா அப்படின்னு எம்பெருமானை கூட்டு காணுமாறு அருளாய் நான் சேவிக்கும்படி அருள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்றார். அதாவது காக்குத்தா கண்ணா, காக்குத்தா ராமாவதாரம், கண்ணான கிருஷ்ணாவதாரம். அப்ப நீ காணுமாறு வந்திய முன்னாடி ஸ்ரீ ராமாவதாரத்துல எல்லாரும் சேவிக்கும்படிதான் வந்த, மொத்த பேரும் உன்னை சேவித்தாரே, கிருஷ்ணாவதாரத்திலே பெண்கள் எல்லாம் கூட எங்களுடைய கண்ணன் அப்படின்னு சொல்லும்படியாக அவருடனையும் கலந்து பழகினாய், பெண் பிறந்தாரும் கலந்து அனுபவிக்கும்படி அத்தியந்த சுரபனாக கிருஷ்ணனாய் பிறந்தவனே. அர்த்திகளுடைய சர்வாபேட்சிதங்களும் கிடைக்கும் ககுத்த வம்சத்திலே பிறந்தவனே, காகுத்தான ககுத்தனுடைய வம்சத்திலே பிறந்தபோது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக க்ஷத்திரிய வம்சத்திலே வந்து பிறந்தவன். ஏன்னா க்ஷத்திரியர்கள் தானே எல்லாத்தையும் கொடுப்பவர்கள், உங்களுக்கு எந்த காரியத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன்னா ராஜாவாக தான் நடத்தி கொடுக்க முடியும். ஆனால் ராஜா கிட்டதான் ஜனங்கள்லாம் வந்து கேட்பான், அதனால தானே ஒரு ராஜகுமாரனாக அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு வந்தான். கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தான், ராஜகுமாரனா இருந்தாலாம் போராது, அவா வந்து கேட்டு அப்புறம் நான் செஞ்சினா கிடையாது, நானே போய் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் அப்படின்னு பெண் பிறந்தாருக்கும் தன்னையே கொடுக்கக்கூடியவன் அத்தியந்த சுலபனாக கிருஷ்ணனாக வந்தானான். அகுத்தா கண்ணா தொண்டனேன் கற்பக கனியே, நான் தொண்டன், உன்னுடைய தாசன், என்னுடைய கற்பக கனி, நீ கற்பக மரம் இருக்கும் இல்லையோ, கற்பக வருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், அதுல ஒரு பழம் இருந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எனக்கு கற்பகமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இல்ல
தொண்டனேன் கற்பகா கனியே அப்படின்னு தனியா பிரிச்சிருக்க. தொண்டனேன் கற்பகா அப்படின்னா எனக்கும் கூட மனசாலே அனுபவிக்கும்படி உன்னை தந்தவனே. கற்பக விஷயம் எல்லாத்தையும் கொடுக்கும். எம்பெருமான் எதை கொடுத்தானா தன்னையே கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கொடுக்குற கற்பகம் தன்னை கொடுக்காதுன்னு அழகா சொல்றான் ஒரு இடத்துல. ஆமா, ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, அடியார்களுக்கு தன்னையே கொடுக்கக்கூடிய கற்பகம் அப்படின்னு, எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற மாதிரியா, அதனால எனக்கு கற்பகமாக உன்னையே அனுபவிக்கும்படி கொடுத்தவனே என்ன. அப்புறம் ஏன் காணுமார் அவர்லாம் சொல்றாருன்னா, மனசினாலே அனுபவிக்கும்படி கொடுத்தாரு, கண்ணினாலே அனுபவிக்கும்படி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கனியே அப்படின்னு, எனக்கு போக்கியமானவனே அப்படின்னு அர்த்தம். பேணுவார் அமுதே, யார் உன்னை ஆசைப்பட்டாலோ அவர்களுக்கு அமுதமாக நிறத்திசை போக்கியமாக இருப்பவனே. எம்பெருமான் கிட்ட கொஞ்சம் ஆசை வச்சா எம்பெருமான் தான் நிறத்திசைய போக்கியன் அப்படின்னு அவளுக்கு காண்பித்து அவர்களை இன்னும் இன்னும் அனுபவிக்கும்படி பண்ணக்கூடியவன். பெரிய தன் புனல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளா, பெருநிலம் எடுத்த பேராளா அப்படின்னு பூமியை அன்று ஸ்ரீ வராக அவதாரத்திலே உத்தரித்த எம்பெருமானே அப்படின்னு சொல்றார். போன பாசுரத்திலே நாம் பார்த்தபோது அலைகடல் கடைந்தா அப்பனே அப்படின்னு சொன்னார். இந்த சாஸ்திரத்திலே வராக அவதார வைபவத்தை சொல்றார். அப்புறம் மேல இந்த மாதிரி கிருஷ்ண அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாமே வரப்போகுது. அடுத்த பாசுரத்திலே ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் சொல்ல போறார். பெரிய தன்புணல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளால், நிறைய சமுத்திர ஜனம் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்படியாக இருக்கும்பொழுது அங்கே பெருநிலம்னு மகா பிருத்திவியை உத்தரித்த பேராளா எம்பெருமானே, மகார் நவாந்தர் நிமக்னையான ஜகத்தை எடுத்து ரட்சித்தருளின பரம காருணிகன் அல்லையோ, காணுமாறு அருளாய், என்னை காணுமாறு நீ அருள வேணும் அப்படின்னு சொல்ற. இங்கேயும் சக்கரவர்த்தி திருமகனாய் வசுதேவர் திருமகனாய் வந்து அவதாரம் பண்ணி நீ எல்லாருக்கும் காணும்படி இருந்தாயே, அப்போ எனக்கு காணும்படி இருக்க வேண்டாமா. தொண்டனே கற்பகமே, எனக்கும் மனசினாலே அனுபவிக்கும்படி அந்த அளவு கற்பகமாக இருந்தாயே, நான் வந்து அப்படிப்பட்ட பரமவதாரம் தானே, அதனால உன்கிட்ட தானே கேட்கிறேன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் வேணுவார் அமுதே, யார் ஆசைப்பட்டாரோ எல்லாருக்கும் நீ போக்கியமாக இருக்கக்கூடியவனாயிற்றே. அது மாத்திரம் இல்லாமல் வராக அவதாரம் எடுத்து பூமியை உத்தரித்த பரம காரணிகனாயிற்றே, என்னிடமும் அருளாய் அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு காணுமாறு அருளாய் சொல்றேன். இதுதான் பிள்ளானுடைய ஆச்சரியமான சீசுத்தி பாருங்க. காண வேணும் என்று அபேட்சித்தாருக்கு சக்கரவர்த்தி திருமகனாயும் ஸ்ரீ வசுதேவர் திருமகனாயும் வந்து திரு அவதாரம் பண்ணி என்றோ உன்னை காட்டி கொடுத்து அருளிற்று. நெஞ்சாலே அனுபவிக்கலாம்படி உன்னை எனக்கு போக்கியமாக தந்தருளின பரமோதாரன் அல்லையோ, மற்றும் ஆசைப்பட்டார் எல்லாருக்கும் உன்னை போக்கியமாக கொடுக்கும் அவன் அல்லையோ, மகார் நவாந்தர் நிமக்னமான ஜகத்தை எடுத்து ரட்சித்தருளின பரம காருணிகன் அல்லையோ, காணுமார் அருளாய், நீ அப்படிப்பட்டவனாச்சேப்பா அப்படின்னு. நீ பரமகாரணிகன் ஆயிற்றே, பரமகாரணிகன் இல்லையா நீ அப்படின்னு சொல்ற மொழியா, நம்ப நீ நல்லவன் இல்லையா இந்த காரியத்தை செஞ்சு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ற மொழி, நீ சமுத்து தானே இந்த காரியத்தை செஞ்சிரு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ற மொழியோ, அந்த மாதிரியாக நீ பரமகாரணிகன் அல்லையோ, நீ பரம உதாரன் அல்லையோ, நீ போக்கியமாக கொடுக்குமவன் அல்லையோ, எனக்கு காணுமார் அருளாய் அப்படின்னு அழகா சொல்ற. இதனுடைய தாற்பயத்தை இப்படிலாம் நம்முடைய அழகா சாய்ச்சிருக்க. முதல் இரண்டு வரி, காணுமார் அருளாய் என்றன்றே கலங்கி கண்ணநீர் அலமர வினையன், வேணுமாறெல்லாம் பேணி நின் பெயரே பிதற்றும் அருள் எனக்கு, பிதற்றுமாறு அருள் எனக்கு அந்தோ. நான் உன்னை காணுமார் அருளாய் காணுமார் அருளாய் அப்படின்னு கலங்கி கண்ணிலே நீர் சொரியும்படியாக நான் அப்படியே பிதற்று கொண்டிருக்கிறேன். உன் திருநாமங்களையே சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பார்க்க வேணும் பார்க்க வேணும்னு அந்த ஆசையெல்லாம் மனசிலே நிறைந்து கிடைக்க, உன் திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்க, இவ்வளவுதான் நீ எனக்கு அருள் பண்ணி இருக்கிறாய், இவ்வளவுதானா எனக்கு என்பதாக கேட்க. உன்னுடைய அருள்ங்கிறது இவ்வளவுதானா, நீ எனக்கு பண்ணுகிற அருள்ங்கிறது நீ பெயரே பிதற்றுமாறு அருள் எனக்கு, உன் பெயரை நான் பிதற்றி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு அருளா. எனக்கு அருள், எனக்கு நீ செய்யும் அருளானது நீ பெயரே பிதற்றுமாறு, உன் பெயரை நான் பிதற்றி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானா, ஏன் உன்னுடைய சேவை எனக்கு கிடையாதா, உன்னை காணுவார நீ அருள மாட்டாயா அப்படின்னு.
காணுமார் அருளாய் என்றென்றே கலங்கி காணுமார் அருளாய் காணுமார் அருளாய் அப்படின்னு காணும்படி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னே நான் கலங்கி கண்ண நீர் அலமர கண்ணில் நீர்கள் பிரவகிக்க வினையேன் அப்படியும் உன்னை பார்க்க முடியாத அப்படி பாவம் பண்ணனான் பேணுமாறு எல்லாம் பேணி இன்னும் என்னென்ன ஆசைப்படணுமோ எல்லா ஆசையும் பற்றி எம்பெருமானை பார்ப்பதற்காக என்னென்ன விதமா ஆசைப்படணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேனேப்பா தூதெல்லாம் விட்டு பார்த்தேன் நாயிகா பாவத்தெல்லாம் இருந்து பார்த்தேன் சரணாகதி பண்ணி பார்த்தேன் நீ சேவை கொடுக்கலையேங்கிறதுக்காக சோகத்திலே அரற்றி பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேனே ஆனா எல்லாம் பண்ணியும் கடைசியில் வரைக்கும் இப்ப என்ன நிலைச்சிருக்குன்னு கேட்டா பேணுமாறெல்லாம் பேணி கடைசியில நின் பெயரே பிதற்றுமாறு பின்னையும் உன்னை காணப்பெறாமையாலே நின் திருநாமங்களையே அலற்றும்படியாக எனக்கு அருள் அடநிசரனான எனக்கு நீ பண்ணும் கிருபை உன்னை காணப்பெறாதே நான் கிளேசப்பட்டு அலற்றுகையோ இதுவோ நீ எனக்கு பண்ணும் கிருபை இவ்வளவுதானா நீ எனக்கு கருணை பண்ணிருக்க உன்னுடைய கருணைங்கிறது இதுதானா எம்பெருமானே நின் பெயரே பிதற்றும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய கருணையா அந்தோ அப்படிங்கிறார் ஐயோ இவ்வளவுதானா ஐயோங்கிற மாதிரி அர்த்தம் காணுமாறு அருள வேண்டாமா காணுமாறு அருளாய் காகுத்தா கண்ணா அந்த அர்த்தங்கள்லாம் வச்சுக்கணும் ஸ்ரீராமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் எல்லாம் எடுத்த எம்பெருமானே தொண்டனேன் கற்பகக்கணியே பேணுவார் அமுதே பெரிய தன் புனல் சூழ் வெறுநிலம் எடுத்த பேராளா அப்படின்னு வெறுநிலம் எடுத்த பேராளன் பேராளன் பரமகாரணிக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும் மகாபுருஷன் அப்படின்னு அர்த்தம் பேராளன் இங்க மகாபுருஷன்னா காருணிக்கன்கிற அர்த்தத்தை வச்சிருக்க காணுமாரருணாய் என்றென்றே கலங்கி கண்ணநீர் அலமரவினையேன் பேணுமாறெல்லாம் பேணி நின் பெயரே பிதற்றுமாறு அருளன கந்தோ காணுமாரருளாய் காக்குத்தா கண்ணா தொண்டனேன் கற்பகக்கணியேன் பேணுவாரமுதே பெரிய தன்புணல் சூழ் பெருநிலமெடுத்த பேராளா எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின்பக் குல இளங்களிரே அடியனேன் பெரியவம்மானே கடுத்த போர் அவுணன் உடல் இருவிழவாய் கையுகிராண்டயங் கடலே அடுத்தோர் உருவாய் இன்று நீ வாராய் எங்கனம் தேறுவர் உமரே இந்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்தையும் சொல்லுகிறார் எடுத்த வேறான நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே நந்தகோபனுடைய இன்னுயிர் சிறுவனே நந்தகோபனுக்கு உயிராக இருக்கக்கூடியவன் ஒரு குழந்தையாக வந்தவனே எடுத்த பேராளன் பாவன் அவன் மகாபுருஷன் அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் பாருங்க எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய நிதி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நந்தகோபனுக்கு கிடைத்தது அதனால எடுத்த பேராளன் அவன் அசோதைக்கு அடுத்த பேரின்பக்குல இளங்களிரே அப்புறம் யசோதை பிராட்டிக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பரம சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பேரின்பமாக அசோதைக்கு அடுத்த பேரின்பமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடியவன் குல இளங்களிரே அப்படின்னு அந்த குலத்துக்கே ஒரு சின்ன யானைக்குட்டி வந்து பிறந்த மாதிரியாக வந்து இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் அசோதைக்கு அடுத்தனா கிடைத்தான் அர்த்தம் இங்கேயும் அவள் என்ன பாக்கியம் பண்ணாள் அப்படின்னா என்ன பாக்கியம் பண்ணாலும் இங்க பிறந்த குழந்தையே இல்லை எங்கேயோ பிறந்து இங்க வளர்ந்துருத்தனா எந்த அளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் பார்க்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பரவாயில்ல அப்புறம் அடியனேன் பெரியவம்மானே அடியனுக்கு பெரியவம்மானே பெரிய சுவாமியே என்பதாக அர்த்தம் கடுத்த போரவுணன் உடல் இருவிழவா கையுகிராண்ட எங்கடனே ஒரு அசுரன் கடுத்த போரவுணன் சண்டை போடணும்னே எப்பவுமே துடிச்சுட்டு இருக்கிறவன் கடுத்தான கையெல்லாம் கடுக்கிறதா அவனுக்கு சண்டை போடணும் அப்படின்னு அவனோட சண்டை போடுறதுக்கு யாரும் வாட்டவன் மனுஷியா யாரும் இல்லை எல்லாம் அவனுக்கு பயந்துட்டு இருக்கான் மொத்த பேரும் யாரோட சண்டை போடுறதுன்னு பார்த்தான் அப்போ நரசிம்ம அவதாரம் வரைச்ச உடனே அப்பா சண்டை போடலாம் அப்படின்னு சில பேருக்கு கையெல்லாம் அப்படியே துருதுருக்கும் என்ன பண்ற ஏதாவது ஒன்னு பண்ணணுமே தோணும் இல்லையோ அந்த மாதிரி இருக்கான் அவன் ஹிரண்யன் அவன் உடல் இருப்பிழவா கையுகிறாண்ட உடலே இருப்பிழவாக பிழக்கும்படியாக பிறநகங்களை உடைய எங் கடலே காருண்ய கடலே அப்படின்னா அடுத்தோர் உருவாய் இன்று நீ வாராய் அப்படின்னு இன்று நீ வர வேண்டாமா அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்னா அடியனே என் பெரியவம்மானே எனக்கு சுவாமியே இப்பொழுது நீ வர வேண்டும் அப்படின்னு
எங்கனம் தேறுவர் உமரே நீ வராவிட்டால் உம்முடைய தாசர்கள் எல்லாம் எப்படி தேறுவார்கள் அப்படின்னு. ஆசிரிதனான எனக்காக நீ வரவேண்டாமா, அடுத்து ஓர் உருவாய் அப்படின்னா அது முன்னாடி சேர்த்துக்கணும் மேடம், அடுத்து ஓர் உருவாய் கடுத்த போறவனன் உடல் இருவிழவா கையுகிறாண்ட என் கடலே அப்படின்னு அதுல போய் சேர்த்துக்கணும். ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பண்ணும்போது ஓர் உருவாய்ன்னு ஆச்சரியமான ஒரு விக்கிரகத்தோட வந்தான், அடுத்ததோர் உருவாய் அப்படின்னா ஏற்றதான உருவாயின்னு அர்த்தம். எதற்குன்னா ஹிரண்யனை கொல்லணும்னா அதுக்கேத்தாம ஒரு சிம்மமா வந்தா தானே, ஹிரண்யனை கொள்றதுக்கு மனுஷனா வந்தாலும் கூட போறாது, நல்ல பலம் வேணும் சிம்மத்துக்கு தானே, யானையை பிளக்கக்கூடிய பலம் சிம்மத்துக்கு கொள்ளும். அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி வஜ்ர கோட்டி கட்டின ஹிரண்யாசுர தேக விதாரண அனுகுணமான சிம்மம் தன்னுடைய கையால யானனுடைய மண்டையை பிளக்குமா, அந்த மாதிரியாக ஒரு விலட்சணமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் நிருசிம்மாவதாரம் செய்து கொண்டு ஹிரண்யனை பிளந்தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானே எங்கனம் தேர்வர் உமரே, நான் கூட்டு நீ வரலையானா அப்ப உன்னை சேர்ந்த உம்முடைய தாசர்கள் எல்லாம் எப்படி தேறி இருப்பார்கள், ஆழ்வார் இப்படிதான் கத்தின் இருந்தார், கடைசியில பெருமாள் வரவே இல்லைன்னு சொல்வாளே தவிர உண்மை நினைத்து எப்படி தேறி இருப்பார்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் உன்னை விசுவசிப்பிக்காக நீ என்னை அபேட்சிதம் செய்ய வேணும். அதாவது எனக்கு இப்படி ஆபத்து நடவான் இருக்கிற இப்போதும் வருகிறான் இல்லை, உன்னுடைய குணங்களையே ஜீவனமாக உடையவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள் அழகா சொல்ற சாட்சாசம். வாழ எப்படி விசுவசிப்பார் பிள்ளான் என்ன சொல்றார் அப்படின்னா, வாராதுடிந்தால் உன்னுடைய ஆசிரித வாத்சல்ய குணைக்கு தாரகரான ஆசிரித ஜனங்கள் எங்கனே தரிக்கும்படி இப்படி வரலைன்னா அவ பக்தர்கள்லாம் உன்னை எப்படிப்பா நினைப்பா, ஏதோ உன்னை பெருசா நம்பின்னு இருக்கா எல்லாரும், நீ பெரிய அனுகிரகங்கள்லாம் பண்ண போறேன்னு நினைச்சுட்டு இருக்கா, நான் காணுமாறெல்லாம் கதற கதற நீ எனக்கு வரலைன்னா அவளுடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடும் கேட்டுக்கோ என்பதாக சொல்ற. இந்த அழகான வார்த்தை எடுத்த பேரால் நந்தகோபந்தன் இன்மை எரிச்சிறுவனே அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. எடுத்த பேராளன் அயத்திரேன நிதி எடுத்தா போலே எடுத்து அனுபவிக்கலாம்படி ஸ்ரீ நந்தகோபர்க்கும் யசோதை பிராட்டிக்கும் பரமசுலபனாய் அப்படின்னு நடி சேர்த்து சொல்லிட்டார். ஆனா இவனும் எடுத்த பேராளன் யசோதைக்கும் அடுத்த பேரின்பம் அப்படின்னு வந்திருக்க அப்படின்னாலே அயத்திரேன நிதி கஷ்டமே படாமல் பெரிய நிதி கிடைச்சதுன்னா ஆத்துக்குள்ள திடீர்னு தோண்டி பார்த்தானா உள்ளுக்குள்ள சொர்ணம் சொர்ணமா கிடைச்சதுன்னா யார்ட்டையும் வெளியில் சொல்லாம எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரியாக நந்தகோபனுக்கும் யசோதை பிராட்டிக்கும் கிடைச்ச பாக்கியமா இது. அதுவும் நந்தகோபனுக்கு இன்னுயிர் சிறுவனே அப்படிங்கிற ரொம்ப பரம பாக்கியம் நந்தகோபனுக்கு. கண்ணனுடைய நினைவு தான் நந்தகோபன், எங்க வெளியெல்லாம் போனா கூட கண்ணன் எப்படி இருக்கானோ அப்படின்னு அந்த நினைவிலேயே இருக்கக்கூடியவன் நந்தகோபனுடைய பிராணனாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தை. ஆனா அசோதைக்கு எப்படி அப்படின்னு கேட்டான்னா இளம் களிரே அப்படிங்கிற களிர் மாதிரி, யசோதைய பார்க்கும்போது யானைக்குட்டி மாதிரி இருக்கான், நந்தகோபன் பார்க்கும்போது சின்ன குழந்தை மாதிரி இருந்தது, ஒண்ணும் தெரியாமல் இப்படியே நடக்க கூட முடியாத குழந்தை மாதிரி, தவிட கூட முடியாத குழந்தை மாதிரி நந்தகோபன் இருக்கானா அப்படின்னு எப்படி ஆனா நாச்சியார் முதல் பாட்டிலேயே சொல்றாரு. அப்போ ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச்சிங்கன் அப்படின்னு, ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கூர்வேல் கொழுந்தேளன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக, எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே, அசோதைக்கு அடுத்த பேரின்பக்குல இளங்களினே, ஒரு குலத்துக்கே பேரின்பத்தை கொடுக்கும்படியாக வரக்கூடிய இளங்களிரு அப்படின்னு. கோபகுலத்துக்கு பாலகதம் போலே மத முதித முக்த கம்பீரனானவனே, ஒரு சின்ன யானைக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யானைக்குட்டி நடந்து போச்சு பார்த்தா தெரியும் அதனால விளையாடும் யானைக்குட்டி, விளையாட்டு ரொம்ப அதிகம், இங்க அங்க ஓடி போடி போய் விளையாட்டி தண்ணியை இறைச்சின்னு என்னென்னவோ எல்லாம் பண்ணும், அந்த மாதிரி இருக்கான கண்ணன் விளையாட்டும் எல்லாமே. அடுத்ததோர் உருவாய் அடுத்தது நரசிம்மாவதாரத்தை சொல்லிச்சு, ஏற்றதான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு கடுத்த போர் அவுணன் உடல் இருபிணமா கையுகிறாண்ட எங் கடலே, எங் கடலேன்னு சொல்லும் போது வாத்சல்ய கடல்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா ஹிரண்யனுடைய சரித்திரத்தை சொல்லும் போதே கூறவே பிரஹ்லாதனுடைய சரித்திரம் ஞாபகம், பரமசுல பிரசி பிரஹ்லாத பிரதிஜா சமய சம்பூதனாய் தத்விரோதி அசுர நிரசன உச்சித ஸ்ரீ நிருசிம்ம ரூபனாய் நகர அங்குர கோட்டி விதாரித தத்புஜ அந்தரனாய் தத்விதாரண ஹேதுபூத நிரவதிக ஆச்சரி ஆசிரித வாத்சல்ய மகோததியான நாலு விஷயம் சொல்றார் இந்த ஒரு வரியில மாத்திரம். முதல் தின்ன அடுத்ததோர் உருவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சாதிக்கிறேன்னா உடனே ஒரு ரூபத்தை எடுத்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம் இப்படிலாம் சாதிக்கிறேன்.
பிரஹ்லாதன் பிரதிஜை பண்ணார் எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு உடனே அந்த இடத்துல ரூபம் எடுத்து வந்துட்டாராம். ஸ்ரீ பிரஹ்லாத பிரதிஜா சமய சம்பூதனாய் அந்த சமயத்திலேயே அப்பவே வந்தாரோ இல்லையோ, அதனால இது. அதுக்கப்புறம் ஓர் உருவாய் அப்படிங்கிறதுக்கு தத் விரோதி அசுர நிரசன உச்சித ஸ்ரீ நிசிம்ம ரூபனாய், அசுர நிரசனம் பண்ணுவதற்காக ஸ்ரீ நிசிம்ம ரூபனாக அடுத்தோர் உருவாய் அப்படின்னா ஏற்றதான ஒரு ரூபமாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக சொல்றார் அடுத்தோர் உருவாய்ங்கிறதுக்கு இப்ப ரெண்டு தாற்பயம் சொல்லியிருக்கோம். உடனே ஒரு ரூபத்தை எடுத்தவன் அப்படின்னு ஒண்ணு, ஏற்றதான ரூபத்தை எடுத்தவன் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் கடுத்த போறவனன் உடல் இருபிளவா கையுகிறாண்ட, கையில நகத்தினாலே இருபிளவாக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற. நகராங்குர கோட்டி விதாரித தத் புஜாந்தரனாய் அப்படி, தன்னுடைய நகரத்தினாலேயே கை நகத்தினாலேயே அதை பிளந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கடல் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, தத்விதாரண ஹேதுபூத நிரவதிக ஆசிரித வாத்சல்ய மகோதீயாய் அப்படின்னு கேட்டா எங்களுடைய சமுத்திரமே அர்த்தம். அப்படி அவனை பிளக்கும்படியாக இந்த பிரஹ்லாதன் கிட்ட வாத்சல்யத்தோடு இருந்தவனே என்பதாக அர்த்தம். பிரஹ்லாதன் கிட்ட இருக்கிற வாத்சல்யம் தான் இங்க அவ்வளவு கோபமா இருக்கு. விரோதி கிட்ட இனிமே ஒருத்தர் கிட்ட எந்த அளவு அன்பு இருக்கோ அந்த அளவு அவருடைய விரோதிகள் கிட்ட கோபமா மாறும். அந்த மாதிரியாக பிரஹ்லாதன் கிட்ட இருக்கிற வாட்சல்யம் தான் ஹிரண்யன் கிட்ட அத்தனை கோபமா மாறித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ ஆசிரித வாட்சல்யனாச்சே, அப்படி இருந்து வைத்து ஆசிரியனான எனக்கு அரியாய் இன்று நீ வருகிறில்லையே, அப்ப எனக்கு வர வேண்டாமா? ஆசிரித வாட்சல்யனாச்சே, ஆசிரித வாட்சல்யனாச்சே, வாராதுடிந்தால் உன்னுடைய ஆசிரித வாட்சல்ய குணைக்கு தாரகரான ஆசிரித ஜனங்கள் எங்கனே தரிக்கும்? நீ வராவிட்டா அவர்கள்லாம் உயிர் தரிக்க மாட்டார்கள். ஏன்னா உன்னையே நம்பின்னு இருக்கான் மொத்த பேரும். நீ வரலைன்னா அவர்கள் நொடிந்து போய்விடுவார்கள் அப்படின்னு. ரகு எது குலையோர் உத்பவாது சுவாசிரிதேச்சாதீனேகா விக்கிரகத்வாது சகல சிதசிதா மந்தராத்மத்வ பூம்னா சுவாமித்வாது சுவாசிதா வேத்யகில குணதையா ஜானினாமப்பி ஜானினாம் அப்பதுக்கஸ்தானேச்சா பாதாத்தேஹி ஹரி ரகதி பரம் தர்சனேச்சோ சுதிருஷ்யா. ஹரியானவர் தர்சனேச்சோகோ சுதிருஷ்யா, யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு காணும்படியாக சேவையை கொடுப்பவன் அப்படிங்கிறத சொல்றார். இத முதல் பாசுரத்திலே ஸ்ரீ ஸ்ரீஆத்யேகி பத்னியாதிமத்வாத்து ஸ்ரீ முதலான பத்னிகளை உடையவன், அதாவது தேவிமாராவர் திருமகள் பூமி அப்படின்னு சொல்றபடினாலே பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் முதலானிய திவ்ய மகிழ்ச்சிகளை உடையவனானபடியினாலே எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடியவன், ஏன்னா வாத்சல்யங்கள்லாம் நிறைய இருக்கிறபடினாலே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரகு எது குலையோகோ உத்பவாத்து, ரகுகுலத்திலையும் எதுகுலத்திலையும் அவதாரம் செய்தவன் காக்குத்தா கண்ணா காணுமாருளாயின் ஆழ்வார் சொல்லும்படியாக அவர்களுக்கு காணுமாக அந்த அந்த அவதாரத்திலே கூட இருந்தவர்களுக்கு காணுமாறு வந்தவன் நீ எனக்கு சேவையை தர வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுகிறார். ரகு எது குலையோ ருத்பமாத்வாது சுவாசிரிதேச்சாதீன சுவாசிரிதேச்சாதீனேகா விக்கிரகத்வாது அப்படின்னு. அப்புறம் வந்து தன்னுடைய ஆசிரிதர்களுடைய இச்சையினாலே திருமேனியை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அபிம தமர்கொந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு சொல்லும்படியாக அவர் எந்த உருவத்தை ஆசைப்படுகிறார்களோ சுவாசிதேச்சாதீன ஈகா விக்கிரகத்வாது, தன்னுடைய ஆசிரியர்களுடைய இச்சைக்கு அதீனமாக இவன் தான் சங்கல்பித்து விக்கிரகத்தை எடுக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அவர்களுக்கு அபிவதமான கிரியைகளை தனக்கு அபிவதமாக கை கொள்ளுபவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இது பின்னாடி வரப்போறது இந்த பாசுரத்திலே அது நாலாவது பாசுரத்துல இருக்கு. உமருகந்ததுரு உமருகந்துகந்த உருவம் நுருவமாகின நாலாவது பாசுரத்துல போறது. இப்ப பார்த்தோம்னா ரகு எதுகுலையோகோ உத்பவாத் அப்படிங்கிறது ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு ரெண்டுக்கும் இருக்கு. ஏன்னா மூணாவது பாட்டிலையும் எதுகுலத்துல உத்பவத்தை சொல்கிற அப்படின்னாலே அதனால அது வரைக்கும் இப்ப சொன்னதாக வச்சுப்பான். இப்படிப்பட்ட எம்பெருமான் தர்சனேச்சோகோ சுதிருஷ்யா அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிறார்.
ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி கணேசனம்.